நெல்லை ராமையன்பட்டி குப்பை கிடங்கில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் அறிவரசன் இணைப்பில் இருக்கிறார். அறிவரசன், தீ விபத்திற்கான காரணம் தெரிய வந்ததா? விவரங்களை பதிவு செய்யுங்க. நெல்லை மாநகராட்சிக்கு உட்பட்ட திருநெல்வேலி டவுன், தச்சநல்லூர், மேலப்பாளையம், பாளையங்கோட்டை ஆகிய நான்கு மண்டலங்களில் 55 வார்டுகள் உள்ளன. 109 சதுர கிலோமீட்டர் உள்ள நெல்லை மாநகராட்சி பகுதிகளில் தினசரி 160 டன் குப்பைகள் சேகரிக்கப்பட்டு சங்கரன் கோயில் திருநெல்வேலி சாலையில் உள்ள ராமையன்பட்டி என்கிற இடத்துல வந்து இந்த குப்பை கிடங்குகள் சேகரிக்கப்படுகின்றன. இந்த ராமையன்பட்டியில் உள்ள இந்த குப்பைகள் சேகரிக்கும் இடங்கள் 183 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. இங்கு திடக்கழிவை மேலாண்மை முறையாக மாற்றி நுண்ணுயிர் உரமாக மாற்றும் பணிகளும் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இந்த குப்பை கிடங்கில் நேற்று இரவு சுமார் 11 மணி அளவில் காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதினாலும் அங்கு கிடந்த சில பீடி சிகரெட் துண்டுகளினால் புகை மூட்டம் ஏற்பட்டு தீ மழமளவென எரிந்தது. ஆடி காற்றின் வேகம் அதிகரித்ததினால் தீயை அணைக்க முடியாமல் தீயணைப்பு வீரர்கள் போராடி வருகின்றனர். நெல்லை, பேட்டி, பாளையங்கோட்டை, கங்கை கொண்டான் ஆகிய பகுதியில் உள்ள 3 தீயணைப்பு நிலையங்களிலிருந்து வாகனங்கள் தண்ணீரை ஏற்றிக்கொண்டு அங்கு தீயணைக்கும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களுடன் மாநகராட்சி ஊழியர்களும் இந்த தீயணைப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். என்றாலும் விடிய விடிய அவர்கள் தீயை அணைக்க முடியாமல் இருந்து வருகின்றனர். இன்று மாலையோ அல்லது நாளை காலை வரையோ இதன் தீயை அணைக்கும் பணிகள் நடைபெற்று வரும் என மாநகராட்சி ஊழியர்கள் தெரிவித்து வருகின்றனர். வருடந்தோறும் ஆடி மாதம் காற்றின் வேகம் அதிகரிப்பதினால் இதுபோல அடிக்கடி இந்த குப்பை கிடங்கில் தீ விபத்து ஏற்படுவதினால் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் புகை மூட்டம் ஏற்படுவதாகவும் அந்த பகுதி மக்கள் புகார் தெரிவித்து வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.